சுலபமா செய்யக்கூடிய சுவையான ஓமரசம் சூடான சாதத்துல நெய் கலந்து இந்த ஓமரசத்தை விட்டு கலந்து சாப்பிட்டோம்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா அமையும். ஓமரசம் செய்ய தேவையான பொருட்கள் 3 ஸ்மால் சைஸ் தக்காளி, ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு புளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, மசாலா சாமான் அரைக்க 2 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் ஓமம், 1 காய்ந்த மிளகாய், 1 ஆர்க் கருவேப்பிலை. தாளிப்பதற்கு நெய், கடுகு மற்றும் கொத்தமல்லி. முதல்ல நம்ம எடுத்துட்ட ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு புளியை ஒரு 300 ml வாட்டர்ல கரைச்சு எடுத்துக்கணும். புளிஜலம் கரைச்சு எடுத்துக்கணும். வாணலி அடுப்புல வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா பவுடர் அரைச்சு எடுத்துக்கறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணனும். எண்ணெய் விடாம 2 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் ஓமம், 1 காய்ந்த மிளகாய். ஓமத்திலேயே காரம் இருக்கிறதுனால ஒரு மிளகாய் போடுறோம். 1 ஆர்க் கருவேப்பிலை. இந்த நாலு சாமானையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். துவரம் பருப்பும் ஓமமும் நல்லா செவந்து வாசனை வரும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணின கண்டென்ட்ஸை ஒரு சின்ன மிக்ஸியில போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். பவுடரா அரைச்சு எடுத்துருந்துருக்கோம். நல்ல வாசனை. ட்ரை ரோஸ்ட் பண்ணின அதே வாணலியில நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற புளி தண்ணியை விட்டு, புளி இதுக்கு ரொம்ப அதிகம் வேண்டாம், நீரக்க கரைச்சிருந்தா போதும். மஞ்சள் தூள், ரசத்திற்கு தேவையான உப்பு, தக்காளி பழத்தை பொடி பொடியா நறுக்கி, தக்காளி பழம் எல்லாம் சேர்த்து புளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிக்க விடுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வை சின்னதாக்கி இந்த பவுடர் மிக்ஸை இதுல சேர்த்துடலாம். சேர்த்து உடனே நம்ம கலரணும், ஏன்னா துவரம் பருப்பு கட்டி தட்டிடும். இந்த புளி தண்ணியில ஈவனா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலருவோம். ஓம அரைச்ச மசாலா பவுடர் போட்டு ஒரே ஒரு கொதி, 1-2 நிமிஷம் கொதிச்ச உடனே பிளெயின் வாட்டர், இந்த ஸ்பைஸ் லெவலுக்கு தகுந்த மாதிரி, இந்த ரசத்தோட ஸ்பைஸ் லெவலுக்கு தகுந்த மாதிரி பிளெயின் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். விட்டு விளாவரோம் நம்ம ரசத்தை. கொத்தமல்லியும் போட்டு அடுப்பை சின்னதா வச்சுட்டு ரசத்தை நுரைக்க விடலாம். ஸ்டவ்வை சின்னதா வச்சுட்டு ரசத்தை இந்த மாதிரி நுரைக்க விட்டுருக்கோம். அது பாருங்க நுரை கட்டிட்டு வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல நம்ம ஸ்டவ் ஆன்ல வச்சிருந்தோம்னா கொதிக்க ஆரம்பிச்சிடும் ரசம், அப்ப கசப்பு வந்துடும் ரசத்துக்கு, அப்படி பண்ணக்கூடாது. அடுத்தது தாளிப்பு. ஒரு இலுப்பு கரண்டிய அடுப்புல போட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு, நெய் காஞ்ச உடனே கடுகு, கடுகு பொரிஞ்ச உடனே இந்த தாளிப்பை ரசத்துல கொட்டணும். சுலபமா செய்யக்கூடிய சுவையான ஓமரசம் தயார்.